மாணவர்கள் மற்றும் பின்பற்றாளர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஐயா, பொது வீடியோக்கள் அடிக்கடி போட மாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு என் மீது இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உண்மையில் என்னுடைய நிலைமையிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னன்றது புரியும். கிட்டத்தட்ட கண்டென்ட் வீடியோக்களாகவே 2000 வீடியோக்கள் போட்டாச்சு. பேசாத சப்ஜெக்டுகளே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ உண்மை நிலைமை. இன்றைக்கு புதுசாக வர்றவங்க வேணால் பொது வீடியோக்கள் போடலைன்னு சொல்லலாம். ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய குருஜி டிவி ஆரம்பித்த நாளிலிருந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பழைய வீடியோக்களை பற்றி தெரியும். ஆயினும் இப்போ நிறைய பேர் பழைய வீடியோக்களை போய் பிளேலிஸ்ட் வரிசையில் பார்க்குறீங்க. ஆக ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கண்டென்ட்டாக சனியோ ராகுவோ 1 வீடோ 2 வீடோ மேஷமோ எல்லாவற்றுக்கும் பிளேலிஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒவ்வொன்றிலையும் 30-40 இருக்கும். என்ன பேசுகிறது? அப்போ ஒரு லெவலுக்கில் கிட்டத்தட்ட ஒரு 90% பேசி முடித்த நிலையில் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பூதத்துக்கிட்ட நீங்கள் தான் வேலை வாங்கணும்னுவேன். பழையதையே கேட்டுக்கிட்டு இருந்தால் எனக்கு ஒன்றும் அதில் பேசுகிறதுக்கு எனக்கும் சோர்வாயிடும். நான் பேசுகிறதுக்கு எனக்கே பிடிக்காது. ஏற்கனவே பேசியிருக்கிறேனே போங்கன்றுவேன். எப்போதாவது அத்தி பூத்தார் போல் ஒரு சில நல்ல கமெண்ட்டு பொது வீடியோக்கள்லையும் பெரும்பாலும் என்ன பண்ணுவீங்க, ஏற்கனவே பேசினதை போடுவீங்க. இல்லை உங்கள் ஜாதகத்தில் 8 இப்படி இருக்குது, 9 இருக்குது, நீங்கள் இப்படி ஒன்று சொன்னீங்க, அப்படி ஒன்று சொன்னீங்க, என்னோடதில் இப்படி இருக்குது, இப்போ இந்த இதில் இப்படி ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னு போடுவீங்க. அப்புறமா நீங்களே திருத்திக்குவீங்க, நம்ம மாணவர்களே அதில் ஏதாவது ஒரு கமெண்ட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க, அப்படி போயிடும். எப்போதாவது அத்தி பூத்தார் போல் சில நல்ல கமெண்ட்டு, ஆமாம் இல்லை இதை கொஞ்சம் பேசலாம்ல அப்படின்னு தோணும். இப்போது அப்படிப்பட்ட ஒரு கமெண்ட்டு ப்ரீமியம் வீடியோவில் வந்திருக்கு. ஆனால் இந்த கமெண்ட்டு நல்லா இருக்கிறதுனால நான் ப்ரீமியம் வீடியோ போடலை, காமன் வீடியோவாக போட்டுடுறேன். ப்ரீமியம் வீடியோ மாணவர் கேட்கிறார், ஐயா ஒரு வீட்டில் சனி இருக்கிறதுக்கும் ராகு இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? சிம்பிள் தான். அவர் கேட்டதை அவர் பாவகம் கேவகம்னு போட்டிருக்கிறார், ஒரு பாவகத்தில் அப்படி இப்படின் இருக்கிறார். எதுக்கு நம்மக்கிட்ட இந்த சுற்றி வலிக்கிற வேலையெல்லாம் இருக்காது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்ன நினைக்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க, இது கொஞ்சம் என்ன டச் பண்ணிச்சு. பாபத்துவம், பாபத்துவத்தின் அடிநிலை படிநிலை எல்லா அடுக்குகளையும் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஹைலி சப்ஜெக்ட், இதை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. பெரும்பாலும் ஒரு நிலையில் ரொம்ப பெரிய அளவில் கொஞ்சம் ஒரு 10-15 வருஷம் அப்படி அனுபவம் உள்ளவங்களுக்கு அப்படிலாம் ஒன்று சனி இருந்தால் எப்படியே ராகு இருந்தால் அப்படின்னு நுணுக்கமாக சொல்ல தெரியாது. உண்மைதான், ஜோதிடம்ன்றது தினசரி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கலைன்னு தானே சொல்கிறேன், தினசரி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கலை. அப்போ ஏத்தால 40-க்கும் மேற்பட்ட வருடம் அனுபவம் உள்ளவன், 5 வயசுலேருந்து ஜோசியம், 5 வயதுலேருந்து ஜோதிடத்தை தவிர தெரியல, விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஒரு 45 வருஷம் ஜோதிடத்திலேயே மூழ்கி இருக்கிறேன், ஜோதிடத்தை தவிர வேறு எதுவுமே சிந்தனை போகலை. நானே இன்னும் சில இடங்களில் மிக நுணுக்கமான இடங்களில் தனித்து இருக்கிறத கணிச்சிருவேன். இப்போ நான் தனித்து தான் போட போகிறேன், அந்த தனித்து இருக்கிறத உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். 4 கிரகங்களோடு சேர்ந்திருப்பது, கூட்டாக இருப்பது, அப்படி போன்ற அமைப்புகளில் நீங்கள் அப்படியே குழம்பி போயிடுவீங்க. அதைத்தான் கூட்டுகிரகன்றேன். இப்போ என்ன சந்தேகம் உங்களுக்குன்ற லைவை கூட இன்னும் போட முடியாமல் இருக்கிறேன், நேரமே இல்லை. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, சில விஷயங்களை முடிவெடுக்க வேண்டியிருக்கு. அப்பாயின்மெண்ட் பேசுகிறதா, எழுதுறதா, வீடியோக்கள் போடுறதா? எனக்கு அப்பாயின்மெண்ட்டு பேசுகிறத விட எழுதுறதும் வீடியோக்கள் போடுறதும் தான் ஒரு பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட்டு. ஆனால் அதையே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அதுக்கான ஒரு சில முடிவுகளை எடுத்து தான் ஆகணும். ஆன்லைன் வகுப்புகளை புத்தகங்களாக வேறு கொண்டு வர போகிறேன். அதுக்கும் என்னுடைய நேரத்தை 1 நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கு. ஆகவே வெகு விரைவில் ஒரு மாதிரியாக மீண்டும் ஒரு படிப்பு கல்வி, என்னுடைய எண்ணங்கள், எனக்கு பரம்பொருள் கொடுத்த சில அனுபவங்கள், சிலவற்றை பதிந்தே ஆக வேண்டும் என்கின்ற சூழலில் மீண்டும் வந்து வீடியோக்கள் ரெகுலராக போடுறது, எழுத்துக்களை எழுதுவதுன்றதில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன். இப்போ ஒரு வீட்டில் ஒரு பாவகத்தில் கேள்வி கேட்ட நேயர் பாவகத்தில்னு கேட்டிருக்கிறார். எளிமையாக சொல்லிடுவோம், ஒரு வீட்டில் சனி இருக்கிறதுக்கும் ராகு இருக்கிறதுக்கும் என்னங்கையா வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. நெத்தி பொட்டியில் அடித்தார் போல் ஒரு கேள்வி தான். அனுபவம் உள்ளவங்களுக்குலாம் சொல்ல தெரியாது, சும்மா வந்து அப்படியே இப்படி அப்படின்ட்டு போயிடலாம். நுணுக்கமாக சொல்லணும்ல, சொல்லுவோம். சனி ஒரு பாவக்கிரகம், ஒரு 6 படங்கள் இப்போது போட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரையாக ஒன்றை பேசிடலாம், சனி பற்றியும் இதை பற்றியும். இன்றைக்கி 6-8-12 வீடியோ, நாளைக்கு கேந்திரங்களில் சனி இருக்கும்போது ராகு இருக்கும்போது எப்படி, அதனை அடுத்து உபசயஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய 3, 6, 10, 11 இப்போ மறைவிடங்கள் போடுறோம்.
அதுக்கப்புறம் 2-11 சொல்லிட்டு பணப்பிரஸ்தானங்கள்ல சொல்லுவோம் இல்லையா, அதில் இருக்கும்போது எப்படின்றதையும் போட்டு ஒரு நிலையில் இப்போ ஒரு 3 வீடியோ, ஒரு 3 நிலைகள் சனி ராகுவை பற்றி போடுவோம். மறைவிடங்களில் சனிக்கு ராகுக்கு என்னங்க வித்தியாசம், ரெண்டு பேரும் பாவர்கள், சனியும் ராகுவும். சனி ஆதிபத்தியங்கள் காரகங்கள் உள்ள கிரகம், ராசி வீடுகளில் 2 அதற்கு சொந்தம், மகரமும் கும்பமும். அது ஒரு முழுமையான பாவ கிரகம், முழுமையான செவ்வாய் முக்கால் பாவர், இவர் அரைப்பாவர், சூரியன் அரைப்பாவர், சனி முழுமையான பாவர். ஜோதிடம் முரண்களின் மேல் அமர்ந்திருக்கிறோம். அது ஒரு லாட்டரல் திங்கிங்கோட ஒரு லாஜிக்கலோடு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கலை. இது ஒரு மிகப்பெரிய கலை. நான் இப்போது இருப்பது தனித்து பேச போகிறேன். இந்த தனித்து பேசுறதுலையும் பெரிய லாஜிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஏற்கனவே. தலைகளாக போயிட்டு தலைகளாக திரும்பி வரேன் அவ்வளோதான். ஆனால் இந்த கேள்வி என்ன லேசாக நேரிடுச்சு, ஏன் இதை இதை சொன்னால் என்ன, இதுலேயே இன்னொன்று ஒரு சப்ஜெக்டில் பேச ஆரம்பித்தா வாழ்நாள் முழுக்க பேசி கொண்டிருக்கக்கூடிய கலை ஜோதிடம். சனியும் ராகுவும் தனித்தனியே என்கின்ற தலைப்பில் என்னுடைய வாழ்நாள் முழுக்க பேசக்கூடிய காம்பினேஷன்ஸ் இருக்குது. சனி செவ்வாயோடு சேர்ந்தால், சனி சூரியனோடு சேர்ந்தால், சனி சந்திரனோடு சேர்ந்தால், சனி 1 இடத்துல இருந்தால், சனி 2 இடத்துல இருந்தால், போய்கிட்டே இருக்கும் காம்பினேஷன்ஸ். வாழ்நாள் முழுக்க பேசலாம், அதுவும் வாழ்நாள் முழுக்க சொல்லிக் கொடுக்கின்ற விதமாக உண்மையாக போரடிக்காமல் உங்ககிட்ட என்னால் பேச முடியும். இது ஒரு லைவில் கூட பேச முடியும். மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய எந்த வீடியோவும் எடிட் செய்யப்படுவது இல்லை. கட்டங்கள் வைப்பதற்காகத்தான் வீடியோவாக பேசுகிறேன், இல்லைனா நான் லைவாக பேசிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். சனிராக இங்கே இருந்தான்ட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து கேட்குறதுக்கு உங்களுக்கு தான் முடியணும். இப்போ கூட இது வீடியோவாக வருகிறது அப்படின்னு சொன்னால் இந்த கட்டங்கள் போகிறதுக்காக தான். டெக்னாலஜி அமைப்பின் அடிப்படையில் இந்த கட்டங்களை இப்போது நான் சொல்ல போகும்போது போடுகின்ற கட்டங்களை நானே அப்படியே வரைவதாக இருந்து, ஒரு பக்கம் நான் அப்படி இருந்து ஒரு பக்கம் நானே அப்படியே வரைகிறதா இருந்தால் நான் லைவில் பேசிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு. இதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. அப்போ ஒவ்வொரு வீடியோவும் என்னுடைய வீடியோ லைவ் தான். ஒரு எழுத்து கூட ஒரு வார்த்தையை கூட இங்கே எடிட் பண்ணப்படுவதில்லை. நான் அப்படியே பேசுகிறேன், கட்டத்தை தூக்கி வச்சு உங்களுக்கு வீடியோ போடுறாங்களோ தான். அப்போ சனிக்கு ராகு என்னங்க வித்தியாசம், ரெண்டுமே பாபக்கிரகம், கடுமையான பாபக்கிரகம், முழுமையான பாபக்கிரகம். இரண்டிலும் நிறைய லாஜிக்கலான வித்தியாசங்கள் இருக்கின்றன. இரண்டும் அமர்கின்ற தலத்தை வீட்டை கெடுக்கும். ஒரு பாவகத்தினா அப்படியே கெடுக்கும், கண்டிப்பாக கெடுக்கும். ஆனால் சனிக்கும் ராகுவுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, சனிக்கு ஆதிபத்தியங்கள் இருக்கின்றன, சனிக்கு காரகத்துவங்கள் இருக்கின்றன, இந்த இரண்டுமே ராகுவிற்கு கிடையாது. ஐயா ஆதிபத்தியம் கிடையாதுங்கய்யா, என்னங்கய்யா காரகத்துவங்கள்னு சொல்லிட்டு 3 நூல்களில் சொல்லியிருக்கேன், தப்புங்க. என்னையா 3 நூல்கள் தப்புங்களா? ஆமாங்க தப்புங்க, ஆமாம் தப்பு தான். அப்படிலாம் இல்லைங்க, தப்பு தான். 3 நூல்களையே மறுக்கிறீங்களா ஐயா? ஆமாங்க, ஆதி 3 நூல்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட சில விஷயங்களில் ராகுக்கெதுக்கள் இல்லை. இடையில் வந்த சில நூல்களில் தான் வந்து ராகுக்கெதுக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன, பார்வைகள் இருக்கின்றன, இல்லை என்கின்ற கருத்துக்கள். 10 பொதுவாக காரகத்துவங்களை சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் அதில் ஒரு ரத்தினம் மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு கருத்து இருக்குது, ரத்தினம் மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு கருத்து. எல்லாருடைய கருத்து குவியல் தானே ஜோதிடம். ராகு சனியைப் போலவும் கேது செவ்வாயைப் போலவும் செயல்படுவார் என்பது ஒரு ரத்தினம் மாதிரியான ஒரு கருத்து. இந்த கருத்தை வச்சே நீங்கள் பல நூல்கள் அப்படியே பிடிச்சிக்கிட்டே போகலாம். உண்மையை சொல்லுகிறேன், அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், பரம்பொருள் எனக்கு கொடுத்த ஒரு நல் வாய்ப்பின் அடிப்படையில் சொல்லுகிறேன். இந்த 45 வருட 50 வருட அனுபவம் என்பது பெரும்பாலும் எல்லாருக்கும் சித்திக்கிறது இல்லை. எல்லாருமே வேறு எதையாவது ஒன்று படிக்கிறீங்க, வேறு ஏதாவது ஒரு ஜாபை பார்க்குறீங்க, 60 வருஷம் வாத்தியாராக இருக்கிறீங்க, 60 வருஷம் வாத்தியாராக இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டு ஜோதிடத்தில் வரீங்க, 50 வருஷம் ஒரு தொழிலில் செய்கிறீங்க, பொழுதுபோலன்னு 50-60 வயசில் ஜோசியத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னு போர்டு போட்டுக்கிட்டு நீங்கள் ஜோதிட தொழிலில் செய்கிறீங்க. ஆனால் பரம்பொருள் ஜோதிடத்திற்குன்னே நேர்ந்து விட்ட மாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் சிறு வயதிலிருந்தே இதே தொழிலாக இதே எண்ணமாக இருந்ததன் அடிப்படையில் பரம்பொருள் என்னுடைய சிறிய அறிவிற்கு ஏதோ ஒரு ஞானத்தை கொடுத்ததன் அடிப்படையில் என்னால் ஒரு நிலையில் முழுக்க உணர முடிந்தது. என்னால்ன்றதை கூட ஒரு அதிகப்படியான வார்த்தையாக கூட இருக்கலாம். ஆனால் உண்மையில் என்னுடைய மாணவர்கள் பின்பற்றாளர்கள் வழிதவறி போகக்கூடாது என்பதைத்தான் சில நிலைகளில் இந்த கருத்துக்களை முழுமையாக சொல்கிறேன், முழுமையாக சொல்கிறேன். ராகுக்கெதுக்களுக்கு காரகத்துவங்களே கிடையாது, பின்னால் ஒத்துக்கொள்ளப்படும். 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் ஒத்துக்க முடியாது. ஆழ சிந்தித்து அதை பற்றி அதிலேயே இருக்கின்ற ஒருவர்களுக்கு பலருக்கு அதை பற்றிய சில உண்மை எண்ணங்கள் வரும்.
அதுதான் அடிக்கடி சொல்கிறேன், பனை ஓலையில் எழுதிட்டதுனால அதெல்லாம் பகவத்கீதை ஆகிடாது. மூல நூல்கள் என்பவை சில நிலைகளில் நமக்கு கிரக அமைப்புகளை மட்டும்தான் சொன்னது. பிளாஸ்டிக் என்னங்க காரகத்துவம்? சனியின் காரகத்துவம்னு இப்போ தானே கண்டுபிடிச்சோம். பிளாஸ்டிக் இப்போ தானேங்க ஒரு 50-60 வருஷமாக வந்திருக்கு. அப்போ அது 50 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்டிக்னு, அப்போ பிளாஸ்டிக்கு போது ஐயோ பிளாஸ்டிக்ன்றது வேத காலத்தில் இல்லவே இல்லை, 1000 வருடங்களுக்கு முன்பு ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட போது இல்லவே இல்லை. அப்போ பிளாஸ்டிக்கை எந்த கிரகத்திற்கும் கொடுக்கக்கூடாது, பிளாஸ்டிக் என்பது 10th கிரகமான அல்லது 15th கிரகமான சூரிய ஒளிக்கு அப்பால் இருக்கக்கூடிய இவருக்கு அது சொந்தம்னு சொல்ல முடியுங்களா? பிளாஸ்டிக்கையும் ஒரு காரகத்துவமாக சனிக்கு சேர்த்துட்டோம் இல்லைங்களா? அது மாதிரி அப்டேட் பண்ணக்கூடிய காலம் தேசம் சுருதி யுக்தி என எனப்படுகின்ற சில நிலைகளுக்கு ஏற்ப செயல்படக்கூடியதான் ஜோதிடம். அதன் அடிப்படையில் ராகு கேதுக்களுக்கு எந்த விதமான காரகத்துவங்களும் இல்லை. அவைகள் அவர் அந்த கிரகங்கள் ராகுவோ கேதுவோ எந்த வீட்டில் அமருகின்றதோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவங்களை பிரதிபலிப்பவை. தாத்தா பாட்டின்லாம் சொல்லியிருக்கிறாங்களே இல்லைங்க, செப்படுவித்தை மாந்திரீகம் திருட்டுத்தனம் பிரம்மாண்டம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே, செப்படு வித்தையும் மாந்திரிகமும் ராகு சனி செவ்வாயின் வீடுகளில் குறிப்பாக கும்ப வீடுகளில், கும்ப வீடுலேயும் விருச்சிக வீட்டிலையும் சனி செவ்வாயுடைய இன்னொரு கும்ப வீட்டில் இருந்தால் சனியின் செவ்வாயின் தொடர்பு, விருச்சிக வீட்டில் இருந்தால் சனியின் தொடர்பை செய்யும் போது மட்டும் பாப லக்ன ஆதிபத்தியத்தை லக்னாதிபத்தியத்தை கொண்டு வந்துடுவேன். லக்னத்தின் சுகத்துவ பாபத்துவ அடுக்குகளில் தான் எல்லாம் இருக்குன்றதை அடிக்கடி சொல்கிறேன். எந்த மூல நூல்லையும் இல்லையே, எந்த விளக்க நூல்லையும் இல்லையே. ஒருவன் 1000 ரூபாய் சம்பாதிப்பதற்கும் 1,00,000 ரூபாய் சம்பாதிப்பதற்கும் லக்னம் தான் வித்தியாசம்னு இப்போ தானே சொல்கிறேன். இதெல்லாம் முன்னாடி எங்கேயுமே இல்லையே, யாருமே சொல்லலையே. இப்போ அதை மட்டும் மெதுமெதுவாக அக்செப்ட் பண்ணுறீங்களே இப்போ? ஆமாம், இருந்தாலும் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, லாஜிக்கலாகவும் கரெக்டாக தான் இருக்குது, விஞ்ஞான ரீதியாகவும் கரெக்டாக இருக்குது. ஜாதகங்களே எடுத்து நான் போய் சொன்னால் ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிடலாம்ல, ஜாதக ரீதியாகவும் சரியாக இருக்குன்னு தான் இது பண்ணுறீங்க. அப்போது ராகுவின் காரகத்துவங்கள் என்பது சனி செவ்வாயின் வீடுகளில் அமரும் பொழுது ஒரு மாதிரியாகவும், குரு சுக்கர வீடுகளில் அமரும் பொழுது ஒரு நிலையாகவும், சுபத்துவமாக இருக்கும்போது ஒரு நிலையாகவும், பாபத்துவமாக இருக்கும்போது ஒரு நிலையாகவும் அமைவது என்பதே உண்மை. அப்போ ராகு கேதுக்களுக்குன்னு தனியாக காரகத்துவங்கள் கிடையாது. அந்த காரகத்துவங்கள் அது எந்த வீட்டின் மேலே அமருகிறதோ அதை பிரதிபலிப்பவை அப்படிங்கிறத இப்போதைக்கு புரிஞ்சுக்கிட்டா போகும். அப்போ சனியோ ராகுவோ ஒரு வீட்டில் இருந்தால் எப்படி பலன் எடுப்பது? சனி ஆதிபத்திய காரகத்துவங்களை கொண்டவர் என்பதால் அவர் ஒரு வீட்டில் இருக்கும்போது அவருக்கு என்ன ஆதிபத்தியமோ, அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதன் வழியாக அதை பிரதிபலிப்பார், அந்த வீட்டை கெடுத்து செய்வார். ரெண்டு பேருக்கும் உள்ள பொதுவான காரகம் என்னங்க, நிலை என்னங்க? அந்த வீட்டை கெடுப்பாங்க, அந்த வீட்டை கெடுப்பாங்க, அதில் மாற்றமே இல்லைங்க. ராகு ஒரு இருள், சனி ஒரு இருள், ரெண்டும் முழுமையான இருள். சனி கருநீல கதிர்களை கொண்ட கடுமையான இருள், முழுக்க முழுக்க கருப்பு நிறம் கொண்ட ஆழமான எந்த விதமான பருப்பொருளற்ற ஒரு ஒன்றை அப்படியே கபலீகரம் செய்யக்கூடிய கருப்பு நிற இருள் ராகு. ஜோதிடத்தை இந்த ஒளி தத்துவமாக பார்த்துக்கிட்டா தான் ஒரு இடத்துல சனி இருந்தால் எப்படிப்பட்ட பலன் நடக்கும், ராகு இருந்தால் எப்படிப்பட்ட பலன் நடக்கும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப இந்த ஒளி தத்துவத்தை உங்களுடைய மனதில் புரிய வச்சு இன்றைக்கு அதையும் உங்களுக்கு மாணவர்களுக்கு பின்பற்றாளர்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து ஆகா இவர் சொல்வது உண்மைதான், இது இப்படித்தான் என்பதை சில நிலைகளில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வச்சுட்டேன், அதான் உண்மை. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் அது கரெக்டாக இருக்குது, நீங்கள் பார்க்குற ஜாதகத்தில் அது கரெக்டாக இருக்குது. ஜோதிடம் என்பது மகா பெரிய விஞ்ஞானம். இங்கே நான் தான் பெரியாள், நீ தான் சின்னனால், அப்படி இப்படி இங்கே ஆன்மீகத்துக்கெல்லாம் வேலையே இல்லை. அந்த கடவுள் இந்த கடவுள், அந்த பூர்வீகம் இந்த பூர்வீகம், அந்த கர்மா இந்த கர்மா, இதுக்கெல்லாம் உள்ள வழியே இல்லை. நான் சொல்லுகின்ற ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் எந்த ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அப்படியே பல சில விஷயங்கள் வந்துடும். ஆக சனி ஒரு இடத்தில் இருப்பதற்கும் ராகு ஒரு இடத்தில் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? இருவரும் கெடுப்பார்கள். ராகு அந்த வீட்டின் தன்மையை ஆதிபத்தியத்தை கெடுப்பார், அந்த வீட்டு நாதனின் காரகத்துவத்தையும் சேர்த்து கெடுப்பார். இதனையடுத்து அவருக்கு வீடு கொடுத்த நாதன் எப்படி இருக்கிறார் என்பது அடுத்த நிலையாக வந்துடும். ஒவ்வொரு செக்டாரா நீங்க பார்த்து அப்படியே பழக வேண்டியதுதான் ஜோதிடம். சனி அமரும் வீட்டின் அமைப்பை கெடுப்பார், தன்னுடைய ஆதிபத்தியங்களை கொடுப்பார்.
அந்த வீட்டின் வழியாக கொடுப்பார். ராகுவிற்கு கொடுப்பதற்கு ஆதிபத்தியங்கள் இல்லை. ராகு என்கின்ற இருள் கிரகம் எந்த வீட்டில் அமர்கிறதோ அந்த வீட்டில் கேந்திர கோணங்களில் அமர்ந்தாலும் வேறு எந்த நிலையில் அமர்ந்தாலும் அந்த வீட்டின் தன்மையை அப்படியே ஆக்குபை பண்ணி ஆக்கிரமித்து கொண்டு அந்த அதிபதியை செயலிழக்க வைத்து அவர் எங்கிருந்தாலும் அந்த வீட்டின் தன்மையை இந்த ராகு என்கின்ற அடர் இருள் கிரகம் முதலில் தரும். தசாபக்திகளுக்கு ஏற்ப இந்த பாயிண்ட் அப்படியே நல்லா மனசில் பதிய வச்சுக்கிட்டு 12 வீடுகள்லேயும் ராகுவும் சனியும் தனித்தனியாக இருந்தால் என்ன பலன்றதை ஒரு வீடியோவாக போடுறேன். 12 வீடுகள்லேயும் இது அப்படியே மைண்டில் பதிய வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா சொல்கிறேன். இதற்கப்புறம் ராகு 6 இருந்தால் எப்படி, 3 இருந்தால் எப்படி, 1, 4, 7, 10 இருந்தால் எப்படி, 5, 9 இருந்தால் எப்படி, சுபர் வீட்டில் இருந்தால் எப்படி, பாபர் வீட்டில் இருந்தால் எப்படி, சுபர் வீட்டில் பாபர் தொடர்போடு இருந்தால் எப்படி, பாபர் வீட்டில் சுபர் தொடர்போடு இருந்தால் எப்படி, சனியும் அப்படியே அப்படியே ரெண்டையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு அப்படியே தெரியும். இன்னொன்று, சனி கதிர்வீச்சை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம், பார்வையை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம், குருவின் பார்வையை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம், குருவின் பார்வை கிடைத்தால் அப்படியே நன்மை செய்யக்கூடிய கிரகம். குருபார்த்த சனி குழந்தையை கொடுப்பார். குருபார்த்த ராகு அப்படியே குருவின் அத்தனை தன்மைகளையும் கொடுப்பார். பார்க்கின்ற இருக்கின்ற அமைந்த கூட இருக்கின்ற அந்த வீட்டு அதிபதி மூன்றின் பலன்களையும் ஒருமித்த அமைப்புகளில் அப்படியே கலந்து தசாபக்திகளின் அடிப்படையில் அந்த அடிப்படையில் ராகு தருவார். இதை தாங்க கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை கொஞ்சம் குழப்பலான சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுது. முதல்ல 6, 8, 12 போட்டுடுறேன். சனி எங்கிருந்தா, ராகு எங்கிருந்தா, தனித்தனியாக இருந்தால் என்ன அப்படின்றத ஒரு 3 வீடியோவை போடுறேன். அதற்கப்புறம் நீங்கள் அதில் கேள்வி கேட்குறீங்க, டெப்தானதாக கேளுங்க. என் ஜாதகத்தில் இப்படி இருக்கிறத சொல்லுங்கன்னு கேட்காதீங்க. எந்த காலத்துலேயும் நான் தனிமனித ஜாதகத்தை விளக்குனதே இல்லை. சில சில முக்கியமான பாயிண்ட்டுகளில் அதை தவிர நான் தனிமனித ஜாதகங்களை விளக்குனதே இல்லை. ஒரு கேள்விக்கு ஒரு பதிலுக்கு நான் போடுறேன்னா அதில் நீங்கள் 100,000 பேருக்காவது அதில் பதில் இருக்கணும். எடுத்த இடத்துல ஒரு 20,000-30,000 வியூஸ் போகும். அடுத்த மாதம் ஒரு 50,000 வியூஸ் போகும். அதுக்கப்புறம் 6 பார்த்தோம்னா அது 100,000 வியூஸ் போயிருக்கும். திரும்ப 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 என்னுடைய அத்தனை கண்டென்ட் வீடியோக்களும் கிட்டத்தட்ட ஒரு வீடியோ 1,000,000 போகுது. சாதாரண வீடியோ இல்லை, கண்டென்ட் வீடியோ, புரிவதற்கு மிக கடினமான ஒரு கண்டென்ட் வீடியோ. தமிழக வீடியோ ஜோதிட வரலாற்றிலேயே புரிவதற்கு மிகவும் கடினமான, சும்மா ராசி பலன் இல்லாத, அப்படி இப்படின்னு நட்சத்திரங்கள் திதியோகம்ன்ற கரணம்னு சொல்லாத ஒரு சாதாரண வீடியோ, வெறும் நுணுக்கத்தை மட்டும் சொன்ன வீடியோவே 100,000 வியூஸ் போக போகுதுன்ற போது என்னுடைய ஒவ்வொரு வீடியோக்களும் எதிர்காலத்தில் அப்படியே மிகப்பெரிய ஒரு இதாக தான் இருக்கும். அது எனக்கே நல்லா தெரியும். எனக்கு பிறகும் என்னுடைய வீடியோக்கள் நிலைத்து நின்று வேத ஜோதிடத்தின் சந்தேகங்களை தீர்க்கக்கூடியவைகள். ஆகவே அன்பு மாணவர்களே, அன்பு பின்பற்றாளர்களே, நீங்கள் கேட்குற கமெண்ட்டில் நிறைய விஷயங்களை நான் சொல்கிற மாதிரி இருக்கிறத தயவுசெய்து போடுங்க. இப்போ முதல் கட்டம் வந்து விட்டது. 8 சனி, 8 சனி ஆட்சின்னு போட்டிருக்கிறேன். 8 கடக லக்கணத்திற்கு சனி வயதிற்கு ஏற்ற வகையில் பலன் தருவார்னு சொல்லிடுவேன். எப்போ வந்தாலும் சனி வந்து, சனி இந்த இடத்துல என்ன பண்ணுவார், ஆயுள் காரகன். 8 சனி இருந்தால் ஒன்றே ஒன்று, ஆயுள் உண்டு. ஏன் ஆயுளோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைக்க வைப்பார். அந்த இடத்துல அவருடைய தசை எந்த வயசில் வந்தாலும் சிறு வயதில் பருவத்திற்கேற்றாற்போல் அந்த பலனை அவர் கெடுப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பார். இதுக்கடுத்து 8 ராகு, 8 சனி, 8 ராகு, 8-12 சனி, 12 ராகு, இப்படி வருவோம். 8 சனி அவருடைய வீடு, அது அங்கேயே ஆட்சியாக இருக்கிறார். கடக லக்கணத்திற்கு போட்டிருக்கேன், ஒவ்வொரு லக்னமாக போடலாம். உங்களுடைய இந்த வீடியோவுக்கு சனியை பற்றி, ராகுவை பற்றி மட்டுமே நீங்கள் வந்து இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே டெய்லி 2 வீடியோ போடுறதுக்கு நான் தயார். டெய்லி 2 வீடியோ போடுறதுக்கு தயார். ஆனால் என்னை யோசிக்க, என்னை சிந்திக்க நான் மிக அற்புதமாக பதில் சொல்லக்கூடிய கண்டென்ட் கேள்விகளாக அவைகள் இருக்க வேண்டும். 8 சனி ஆயுளை மட்டும் கொடுப்பார், மற்ற அனைத்தையும் கெடுப்பார். ஏன் உயிரோடு இருக்கிறேன் என்று நினைக்க வைப்பார். இதில் நான் வந்து யாருடைய பார்வை இகழ்வை எதையுமே போடலை. ஆனால் இந்த இடத்துல ஒரு நுணுக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அட்டமாதிபதியை விட இந்த நிலையில், அதாவது சனியை விட சந்திரன் வலுவாக இருந்தால் சனி தரும் சோதனைகளை நீங்கள் தாங்குகிறீர்கள் என்று அர்த்தம். சந்திரனை உச்சமாக போட்டுக்கோங்க, சந்திரன் நீச்சமாகவே இருந்தால் கூட வைகாசி விசாகமாக போட்டுக்கோங்க. ஒளித்தத்துவமாகவே எந்த ஒரு இடத்தையும் புரிஞ்சுக்கணும். ஒளித்தத்துவம் தான், சுபத்துவம் தான், பாபத்துவம் தான் ஜோதிடத்துடைய இறுதி நிலை. இதை கடந்து நீங்கள் போகவே முடியாது. இதை கடந்து போவதற்கு பாபக முனை அமைப்புகளில் ஒரு டிகிரிக்குள்ளே, ஒரு 30-31 டிகிரிக்குள்ளே சில விஷயங்களை சொல்ல போகிறேன். அது இன்னும் முழுமை பெறலை. அந்த சில விஷயங்களை சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போகலாம். ஆனால்
சம்பவங்கள் அத்தனையும் ஒளித்தத்துவமாக ஒளிந்திருக்கின்றன என்பதே நம்முடைய சுகத்துவ பாவத்துவ சுற்றுமூலு கோட்பாடு. இந்த இடத்துல எட்டில் சனி மறைஞ்சிருக்கிறார். எட்டாம் இடத்தின் பலன்கள் அப்படியே செய்வார். கடன் நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை வலுத்து செய்வார். லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப தொல்லைகளை கொடுத்தே தருவார். வயதிற்கு ஏற்றார் போல பருவ வயதில் வருகிறார். காலை நொண்டியாக்குவார் லக்னாதிபதி வலுவலனா. போலியோ அட்டாக் பண்ணுவார் லக்னாதிபதி. ஒரு நிலவில் உடல் உரம் மன உரம் கொண்டவராக சந்திரன் வலுவாகவே இருக்கிறார். படிப்பை தடை செய்வார். அந்த வயசில் என்ன உங்களுக்கு கிடைக்கணுமோ அந்த எதுவுமே கிடைக்க விட மாட்டார். 25 வயசுக்கு பிறகு வருகிறார். 35 வயசில் தான் கல்யாணம் பண்ண வைப்பார். பாயிண்ட், எட்டில் உள்ள தனித்த சனி என்ன பண்ணுவார்? 25 வயசுக்கு பிறகு 39 வயசு வரைக்கும் வர்றாரு. சனிதசை புதன் புக்தி, சனிதசை சுக்கர புக்தி வரைக்கும் இதெல்லாம் இயல்பாக இருக்கக்கூடிய சனியை சொல்கிறேன் நான். இந்த இடத்துல எந்த இடத்துலையும் குரு சுக்கர இந்த சந்திர அமைப்பு வந்துடக்கூடாது. நான் சொல்லுவது இயல்பான சனி. ஒரு சுபத்துவம் அத்தனையும் மாற்றும். லக்னாதிபதியின் இயல்புக்கேற்ப எங்கேயுமே தனிப்பலன் இல்லை. எட்டில் சனி இருந்தால் என்னன்றது இல்லை. எட்டில் சனி இருந்தால் நீ பலவானாக இருக்கிறாயா, நீ பிச்சைக்காரனாக இருக்கிறாயா, நீ நீச்சமடைந்த சந்திரனை, இருள் சந்திரனை, அமாவாசை சந்திரனை கொண்டிருக்கிறாயா, நீ உச்ச சந்திரனை அல்லது நீ பௌர்ணமி சந்திரனை கொண்டிருக்கிறாயா என்பதை பொறுத்து தான் எட்டில் உள்ள சனி என்ன பலன்களை தருகின்றதை நீ எப்படி சமாளிக்கிறன்றதான். எல்லாருக்கும் கஷ்டம். கோடீஸ்வரன் சமாளிக்கிறான், அதிகாரம் உள்ளவன் சமாளிக்கிறான், பிச்சைக்காரன் அல்லல் படுகிறான். இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதைத்தான் நான் ஜோதிடத்தை வேறு வடிவத்தில், வேறு ஆங்கிளில், லாஜிக்கலாக சொல்லிக் கொடுக்குறேன்றதை எல்லா பின்பற்றாளர்களும், என்னை வெறுப்பவர்களும், என் மீது பொறாமைப்படுபவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய சப்ஜெக்ட் இதுதான். இந்த இடத்த தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட விளக்கங்கள் சொல்லப்படவே இல்லை ஜோதிடத்தில், எந்த நூல்லையும் சொல்லப்படலை. எட்டில் சனி இருந்தால் அது லக்னாதிபதியின் தன்மையை பொறுத்து உங்களுக்கு பலன் தரும். எந்த வயசில் வருதோ அதை வச்சு பலன் தரும். எட்டில் சனி இருந்தால் தீயது. சிறு வயதில் போலியோ அட்டாக்கை கொடுக்கலாம், நடக்க முடியாமல் அமைப்பு பண்ணலாம். 60 வயசுக்கு மேலே நடந்தால் கண்டிப்பாக வேலையை போகும். 60 வயசில் ரிட்டையர்ட் ஆவார், வருமானத்தை இழக்க வைப்பார், காலை நொண்ட வைப்பார். தன்னுடைய காரகத்துவங்கள் அத்தனையும் தன்னுடைய ஆதிபத்தியத்தின் வழியே தருவார். இந்த இடத்துல அவருடைய தீய காரகத்துவங்கள், ஏனென்றால் அவர் அங்கே லக்னாதிபதிக்கு எதிரியாக இருக்கிறார். மிதுன லக்னத்துக்கு ஒரு மாதிரியாக பலன் செய்வார், கடக லக்னத்துக்கு ஒரு மாதிரியாக பலன் செய்வார். நான் இங்கே கடக லக்னத்தை மட்டும் போட்டிருக்கிறேன். ஆதிபத்தியம், லக்னாதிபதியுடைய நட்புத்தன்மை பகைக்கேற்றார் போல இங்கே இருக்கக்கூடிய எட்டில் சனி செய்வார். மிதுன லக்னத்திற்கு மிதமாக செய்வார், அப்பொழுதும் கெடுதல் செய்வார், அப்படியே தட்டி கொடுத்து கெடுதல் செய்வார். கடக லக்னத்திற்கு மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல எட்டில் சனி அவரை கெடுப்பார். தன்னுடைய ஆதிபத்தியங்களை ஆயுளை கொடுத்து கடன், நோய், வம்பு, வழக்கு, அவமானம், அசிங்கம், கேவலம், விபத்து, நடக்க முடியாத தன்மை, வயதிற்கேற்ற வகையில் எதுவும் உங்களை அந்த வயதிற்கு கிடைக்க விடாமல் செய்யக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் செய்வார். பாவத்துவ அமைப்புகளை கேட்டார் போல. அவ்வளோதான். நட்சத்திரம் என்பது, சாரபலம் என்பது பொய். உயர்கணித சார ஜோதிட முறை என்பது தவறானது, அதில் எங்கேயும் பலனில்லை. கேபி சிஸ்டம் என்பது சரியான ஒரு அமைப்பு அல்ல. அது கண்டிப்பாக அதில் நீங்கள் துல்லியமான பலனை சொல்ல முடியாது, அது பயனற்றது. ரெண்டாவது, இப்போ அப்படியே அதே கடகலக்கணம், அதே எட்டில் ராகு, என்னையா வித்தியாசம்? சனி ஆயிலை கொடுப்பார், இவர் இங்கே ஆயிலை கெடுப்பார், அவ்வளோதான் வித்தியாசம். ஃபஸ்ட்டு முரண்பட்டது சனிக்கும் ராகுவிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? என்னங்க வித்தியாசம்? எட்டில் ராகு ஆயுளை கெடுப்பார். பயன்படுத்துச்சா? எட்டில் ராகு ஆயுளை கெடுப்பார். ராகு இருக்கும் இடத்தைப் போலவும், பார்க்கும் கிரகத்தைப் போலவும், சேரும் கிரகத்தைப் போலவும் பலன் தரக்கூடியவர். இங்கே யாரும் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, யாரும் சேரலை வச்சு எடுத்த உடனே இந்த இடத்துல என்ன, லக்னாதிபதியின் தன்மையை பொறுத்து, சனியின் தன்மையை பொறுத்து ஆயுளை கெடுப்பார். அவருடைய தசையில் யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டார். சனி செவ்வாய் யாருமே பார்க்காத ராகு. இதற்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பார்ப்பவருடைய குணங்களை கலந்து கொண்டு, இப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி நீச்சம்னு வச்சுக்குவோம். இருள் சந்திரன் லக்னாதிபதி நீச்சம், லக்னாதிபதி நீச்சம்னா ராகுதசை வருமானதையும் கவனிக்கணும். ஒருவேளை அமாவாசையில் பிறந்திருக்கிறீங்க, ஒருவேளை அமாவாசையில் பிறந்திருக்கிறீங்க, சித்திரை இதில் பிறந்திருக்கிறீங்க, ஐப்பசி அமாவாசையில் பிறந்திருக்கிறீங்க. லக்னமும் அங்கே பாபத்துவம். லக்னத்தில் சனி, லக்னத்தில் சனி அல்லது லக்னத்தை சனி பார்க்கிறார் பாபத்துவமாகி,
சூரிய சந்திரர்கள் ஐப்பசி அமாவாசையில் பிறக்க நீங்கள் சித்திர நட்சத்திரத்தில் பறக்கிறீங்க, அடுத்தவங்களுக்கு அப்படியே ராகுதசை வரப்போகுது, ராகுதசையில் நீங்கள் அற்பாயுள் இறந்து போவீர்கள். ஐயோ இந்த வார்த்தை தப்பு, இந்த மாதிரியான நெகட்டிவாக சொல்லக்கூடாது, இருந்தாலும் புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறேன். எட்டில் ராகு, சூரிய சந்திரர்கள் இணைவு, அதாவது அதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஐப்பசி அமாவாசை அந்த இடத்துல ஒரு திக்பலம்னு கூட சந்திரனுக்கு வந்துடும். இந்த திக்பலம் கூட ஒரு 5-10 வயது வரை மட்டுமே அனுபவிக்க ஆயுளை அனுமதிக்கக்கூடியதாக இருக்கும். கடக லக்னத்துக்கு 4 இருந்தால் பேர் எங்கேயாவது வேணால் கூட போட்டுக்கங்க, எங்கே வேணாலும் ஒரு அமாவாசை சந்திரன். ஆனால் ராகுதசை அற்ப வயசில், 18-20 வயசில் வர்ற மாதிரி இருக்கணும். இங்கே ராகுவை செவ்வாய் பார்த்து, இன்னொரு பாவர், ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் ஒரு பாவர், செவ்வாய் பார்த்து லக்னத்தை சனி பார்த்து, லக்னத்தில் சனி இருக்கிறது தான் நல்லது, லக்னத்தை சனி பார்க்கிறத விட லக்னத்திலேயே சனி இருந்தால் ராகு தசை தாண்ட மாட்டார். அற்பாயு எட்டாம் இடத்தின் தன்மை, ஒரு நிலையில் லக்னாதிபதி வலு, சனி வலு, ஆயுள் உண்டு, ஆயுள் அவரால் ராகுவால் எடுக்க முடியாது. ஆயுள் காரகனும் ஆயுள் ஸ்தானாதிபதியுமான எட்டுக்குடைய சனி எங்காவது ஸ்தான பலத்தோடு 7லேயே இருக்கிறார்னு வச்சுக்குவோம், திக் பலத்தோடு இருக்கிறார், 7லேயே இருக்கிறார், ஆயுள் உண்டு, ஆயுள் காரகனும் ஆயுள் ஸ்தானாதிபதியுமான சனி வலுத்து சந்திரன் உச்சமாகி சந்திரன் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் பொழுது ராகுவால் ஆயுளை கெடுக்க முடியாமல் சனியின் எட்டாம் இடத்து பண்புகள், தன்மைகள், காரகத்துவங்கள் அத்தனையும் அவர் அப்படியே கொடுப்பார். கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், எட்டாம் இடத்து தூர பயணம், பயணங்களின் மூலமான நஷ்டம், சீட்டிங்கு, இவரே ஏமாத்துறவர், இவரே ஏமாந்துடுறது, இத்தனைகளையும் அவர் தனித்து இருக்கின்ற நிலைகளில் தருவார். இப்போது நான் சொன்ன பலன் அவருடைய சுப சேர்க்கை பலன் என்கின்ற என்னுடைய சுபத்துவ தன்மையில் அங்கே மாறும். பாயிண்ட் வந்துருச்சா? அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவோம். 6 சனி, மகர லக்னத்துக்கு 6 சனி, இந்த இடத்துல லக்னாதிபதியாகவே போட்டுட்டேன். லக்னாதிபதி 6 மறைகிறது தப்புன்னு சொல்லியிருக்குதுங்களே, நீங்கள் தாங்க புதுசாக சொல்கிறீங்க. பாபரானா 6, 8, 12 மறையலாம்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, நல்லது தான். கிரகங்களை அவர்களுடைய நட்பு வீட்டுத்தன்மைகளிலும் அவருடைய பாபத்தன்மை சுபத்தன்மைகளிலும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுவே என்னுடைய அமைப்பு. இந்த இடத்துல ஒரு புதிய கருத்தை ஒன்று சொல்லியிருக்கிறேன், ஜோதிடர்களுக்கு மிகவும் பயன்படுகின்ற ஒரு கருத்து. அந்த கருத்தை கூட இப்போ தான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா போகிற போக்கில் ஃப்ளோவில் பலன் சொல்லக்கூடியவன் தானா, நான் ஒன்று கணிச்சு வச்சுக்கிட்டு குறித்து வச்சுக்கிட்டு அப்படி சொல்லலை. எந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்ல முடியுமோ அந்த இடத்துல என்னுடைய பழம்பொருள், என்னுடைய அறிவுக்கு, சின்ன அறிவுக்கு கொடுத்த கருத்தை சொல்லுகிறேன். இதுவும் இன்றைக்கு ஜோதிடர்களால் மிகப்பெரிய அளவில் பலன் சொல்ல பின்பற்றப்பட்டு என்னை பாராட்டப்படக்கூடிய அளவில் வந்த ஒரு இதுதான், ஒரு கருத்து தான். இதுவும் என்னுடைய விதியாக, மூல விதியாக, ஆதித்ய குருஜியின் விதியினே, சுபத்துவ விதிகள், என்னுடைய ஒரு கிரகம், எந்த கிரகம் ஒரு ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அமையும் அப்படிங்கிறத ஒரு விதியாகவே சொல்ல முடியும். 8:12 விதியைப் போலவே இதுவும் ஒரு விதி. 6 இடத்தில் சனியோ ராகுவோ செவ்வாயோ கேதுவோ தனித்திருந்தால் அந்த 6 பாவகம், 6 பாவகத்திற்குரிய கெடுபலன்களான கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலத்தை செய்யாது. 6 பாவகத்தில் இவர்கள் நால்வரும் சூரியனை கூட அரைப்பாவராக சேர்த்து கொள்ளலாம். சூரியனோ அரையாக செய்வார், பாதியாக செய்வார், பாதி கடனை கொடுப்பார், பாதி கடனை கொடுக்க மாட்டார். 6 பாவகத்தில் சனிராக செவ்வாய்க்கேது நால்வரும் தனியாக அமர்ந்திருக்கும் போது, ஒருத்தரை பார்க்கக்கூடாது, ஒருத்தர் சேரக்கூடாது, அவருடைய மற்றவருடைய தொடர்பே இல்லாத போது அந்த ஜாதகருக்கு கடன் கொடுத்தவன் செத்து போவேன், கடனை வாங்கினா அவர் திருப்பி கொடுக்க மாட்டார். இவர் போய் கடன் கொடுத்தவனை போய் மிரட்டுவார், இவருக்கு நோய் வராது, நோய் வாங்கினா எந்திரிப்பார். அதில் இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்லிடுவேன், லக்னாதிபதி வளர்த்தால் 6-8 வளர்த்தால் லக்னாதிபதி அவரை விட வலுவாக இருக்க வேண்டும். இந்த விதியவும் நானே முதல்ல சொல்லியிருக்கிறேன். இந்த நானேன்றது எனக்கே வெக்கமாக இருக்குது, ஆனால் மாணவர்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்களை சொல்லுகிறேன். ஆக இந்த இடத்துல 6 உள்ள சனி தன்னுடைய மோசமான குணங்களை மறைந்திருந்து செய்வார். மகர லக்னம், சனி மந்தமானவர் அல்ல, கும்ப லக்னக்காரர் மந்தமானவர், மகர லக்னக்காரர் நிதானமானவர். மந்தத்திற்கும் நிதானத்திற்கும் உள்ள படிநிலையை நீங்கள் ஜோதிட ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த இடத்துல தன்னுடைய லக்ன ஆதிபத்தியத்தின் பலனையும்
இரண்டாம் இட ஆதிபத்தியத்தின் பலனையும், ஆறாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய பிறருக்கு அடிமையாக இருக்கக்கூடிய கடன் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்ற நோய் போன்றவைகளை தரக்கூடிய விபத்து போன்றவைகளை தரக்கூடிய ஆறாம் வீட்டின் வழியாக சுபமாக தருவார், சுப நிலையில் தருவார். ஜாதகர் வேலை பார்ப்பதில் பிரியமானவராக இருப்பார். ஜாதகர் கடன் வாங்கினால் கவலைப்பட மாட்டார். ஜாதகருக்கு கடன் வாங்குகின்ற எண்ணம் இருக்காது. கடன் வாங்கினால் திருப்பி கொடுக்க மாட்டார். இதெல்லாம் மற்ற பேச வச்சு அப்படியே லக்னாதிபதி இவர் அங்கே போய் ஆறில் போய் உட்காந்துட்டார். இந்த ஆறாம் பாவகாதிபதி புதன் எப்படி இருக்கிறார்ன்றதையும் பார்த்துக்கணும். புதன் உச்சமாயிட்டார், இன்னும் டாப் விடுபடுத்து. புதன் உச்சமாயிட்டார், இன்னொரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன். புதன் உச்சமாயிட்டார், கடங்காரன் திருப்பி வந்து நிற்க மாட்டான். கடங்காரன் கேட்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஐயா எப்போ வெளியே வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். பேங்க்கில் வந்து 10 லட்சம் கோடி 10,000 கோடியெலாம் தள்ளுபடி ஆகுதுல்ல, அதில் இந்த மாதிரி அமைப்புகள் தான். இப்போ தொழிலதிபர்ன்ற பேரில் ஒருத்தருக்கு டிராக்டரை போயிட்டு வங்கி அதிகாரி பிடிங்கிட்டு போகிறார். ஒரு விவசாயிக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் கடன் வச்சிருக்கிறவரை போயிட்டு அப்பாயின்மெண்ட்டு கேட்குறாரு. ஐயா ஒரு 10,000 கோடி ரூபாய் பேங்க்கில் கடன் இருக்குங்க, ஐயாவை பார்த்து கொஞ்சம் நேரடியாக வந்து பார்த்து கேட்டுட்டு வாங்கன்ட்டு மேலேருந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. சாரை பார்க்குறதுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னு கேட்டால், ஒரு மாதத்துக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைங்க, இப்போ அப்பா ஐயா வந்து ஃபாரின் போயிருக்கிறாங்க, ஒரு மாதம் கழிச்சு வாங்கன்னு பிஏ சொல்லுவார். ஓனர்கிட்ட கூட மேனேஜர் பேச முடியாது. இந்த ஆறாம் இடம் நச்சுன்னு இருக்கும் பலன்கள். லக்னாதிபதியாக அவர் அமைந்திருக்கின்ற அமைப்பில் இந்த இடத்துல அவ்வளவு பெரிய அவர் கோடீஸ்வரராக இருக்கணும்னா லக்னத்தின் சுபத்துவம்னு அடுத்து சொல்லுவேன். 9ஆம் இடத்துலேருந்து குரு பார்ப்பார், லக்னத்தை பார்ப்பார். அல்லது ஒரு நிலையில் லக்னம் அங்கே சுக்கரன் வந்து இவரை வளர்த்து பார்ப்பார், லக்னாதிபதியை பார்ப்பார், குரு பார்ப்பார், லக்னத்திலேயே சுக்கரன் இருப்பார். இப்படி வந்து அதை இதாக போட்டுக்கோங்க. 6ஆம் அதிபதி உச்சமாக இருப்பார், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த ஒரு உச்சமாக இருப்பார். ஆக நீங்கள் பொதுவாக 6ஆம் இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது, வேறு எந்தவித பாவர்களுடைய தொடர்பு இல்லாத ஒரு சனி தன்னுடைய ஆதிபத்தியத்தை 6ஆம் வீட்டின் வழியாக சுபமாக தரும், 6ஆம் வீட்டை இயல்பாக கெடுக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று, வேலை செய்ய வைக்கும். லக்னாதிபதியாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் வேலை செய்கிறதுல ஆர்வமாக இருப்பார். 10ஆம் இடத்தின் அமைப்பை பொறுத்து 6ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது சற்று வேலை செய்து கொண்டே வியாபாரம் பண்ணாமல் வேலை செய்வதன் மூலமாக சில பலன்களை அங்கே செய்ய வைக்கும். அப்படியே அதே ஆர்லராக அதே மகர லக்னம் இந்த இடத்துல அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை அவர் செஞ்சிடறதே இல்லை. இந்த இடத்துல 6ஆம் இடத்துடைய தனிச்சிருந்தால் 6ஆம் இடத்துடைய கடன் வாங்க தேவையில்லாத சில பலன்களை அவர் செய்வார். ஆனால் சனி கொடுக்கின்ற ஒரு உயர்நிலை தன்மையை மிதனராகு என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இவர் இங்கே ஒரு பல்வித வேலை இதுக்குள்ளே வரணும். மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய 5 இடங்களில் இவர் இல்லை. இது மிதுன வீடு. இந்த மிதுன வீடு அப்படி ஒன்றும் அவருக்கு பெரிய எந்த வீடு கிடையாது. மிதனத்தில் இருக்கின்ற ராகு சுபராக இல்லை, அவயோக ராகு, அபராகு, அபர் பாவர். அப்போ இந்த இடத்துல என்ன, 6ஆம் வீட்டின் தன்மையை தனித்து இருந்தால் கெடுப்பார். அங்கே புதனுடைய தன்மையை பொறுத்து. இந்த இடத்துல புதன் உச்சமானார், இந்த இடத்துல புதன் உச்சமானார்னா கடனை தடுப்பார். ஆனால் லக்னாதிபதி ஒரு நிலையில் கெட்டு போனார்னா கடனை கொடுப்பார். மறுபடியும் லக்னாதிபதிக்கு நான் வந்துடுவேன். லக்னாதிபதி பலவீனமாகி லக்னாதிபதி எங்கேனும் 8 தொடர்பை கொண்டிருக்கும் பொழுது, லக்னாதிபதி எங்கேனும் வேறு மாதிரியான பாபத் தொடர்பை அடைந்திருக்கும் பொழுது 6ஆம் இடத்துல சில தொல்லைகளை ராகு செய்வார். ஆனால் கடன் தொல்லை தனித்து இருக்கும் பொழுது கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை குறைத்து கொள்வார். நோய் வந்தால் கூட வெறும் மாத்திரை சாப்பிட்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும், உயிர்கொல்லி நோய்கள் இருக்காது. கிட்டத்தட்ட நோய் வராதுன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் 6ஆம் இடத்தில் அவர் இருக்கும் பொழுது 6ஆம் இடத்தின் பலன்களை தான் அவர் செய்யணும். சனி வந்து 6ஆம் இடத்தை கெடுத்து செய்வார்ல, இங்கே ஒரு புதனுடைய வேலையில தான் செய்வார். புதனுடைய வேலை என்பது என்ன, 6ஆம் இடத்தின் பலன். அதாவது சனி 6இல் இருக்கும்போது லக்ன அமைப்பை, லக்ன ஆதிபத்தியத்தை நல்லா புரிதான் பார்த்துக்கணும். லக்ன ஆதிபத்தியத்தை 6ஆம் வீட்டின் வழியாக செய்வார், வேலை பார்ப்பார்னு சொன்னேன். ஆனால் ராகு புதனை போல மட்டும்தான் வேலை செய்வார், சனியை மாதிரி வேலை செய்ய மாட்டார். ராகு 6ஆம் அதிபதி புதனை போல அப்படியே அங்கே பலன் தரக்கூடியவராகி ஒரு நிலையில் கடன் இருக்கும், கடனை நீங்கள் திருப்பி கொடுக்க தேவையில்லை. சனி கடன் வாங்க தேவையில்லாத நிலைமையை உருவாக்குவார். ராகு கடன் வாங்கக்கூடிய சூழல்களை உருவாக்கி அந்த கடனால் உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய பாபத்துவம் இல்லாத நிலைமையில் சனி செவ்வாய் பார்த்துருச்சுன்னா இது அப்படியே பலன் மாறும். ராகு புதனை போல அங்கே பலன் தர வேண்டும் என்கின்ற சூழலில் கடனை கொடுத்து அந்த கடனால்
ஒரு மாதிரியான ஒரு தைரிய அமைப்புல லக்னாதிபதி ஒரு அமைப்புகளை கொடுப்பார். சுருக்கமாக புரிஞ்சிக்க வேண்டியது, சனி அங்கே கடன் வாங்க தேவையில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார், கடன் வாங்கினாலும் கலக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். ஏனென்றால் அவர் அங்கே லக்னாதிபதியாக ஆறாம் இடத்தில் மறைவதால் கடன் வாங்க விருப்பம் இல்லாதவராக இருப்பார். ஆனால் ராகு கடன் வாங்கியே ஆக வேண்டும், நோய் வந்தே ஆக வேண்டும். அதனை அடுத்து அதன் மீது லக்னாதிபதியின் அமைப்பை பொறுத்து, 1-6 யார் வலிமையாக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்த கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு அல்லது அந்த கடனை சமாளிக்கக்கூடிய அமைப்பு, நோய் முற்றிலும் தீருகின்ற அமைப்பு என்பதை கொடுப்பார். சற்று ஆறாம் இடம் கொஞ்சம் குழப்பமான இடம், பயங்கர குழப்பம். ராகு எப்படி செய்வார், சனி எப்படி செய்வார்ன்றது மிகப்பெரிய இந்த நேயருடைய கேள்வியை நான் ரொம்ப தூண்டி விட்டுருக்கேன். இதை தான் ரொம்ப நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு இடம். புதனை போலவே வேலை செய்வார். ஆறாம் இடத்துல புதன் இப்படி இருந்தால் என்ன பண்ணுவார், கடன் நோய் ஒம்பு வழக்கு அசிங்கம் கேவலத்தை கொடுப்பார் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகளை கொடுப்பார். ஆனால் தனித்திருக்கும் போது அதனை கொடுத்தா கூட அதை சமாளிக்கக்கூடிய அமைப்புகளை செய்வார். அதே ராகு பாபத்துவம் அடைய இருக்கிறார், கடனால் ஊரை விட்டு ஓட வைப்பார். சனி பார்வை இருந்தா, செவ்வாய் பார்வை இருந்தா, அமாவாசை சந்திரனுடைய தொடர்பு இருந்தா, நேரடியாகவே புதனுடைய தொடர்பு இருந்தா கடனால் ஊரை விட்டு ஓட வைப்பார். தனித்து எந்த விதமான தொடர்புகளும் இல்லாத நிலைமையில கடனை பற்றி கவலைப்பட தேவையில்லாத ஒரு நிலையை உண்டு பண்ணுவார். இவ்வளவுதான், கடனை கொடுப்பார், வேறு எந்த தொடர்பும் இல்லாத போது கடனை பற்றிய கவலை வேண்டாம் என்கின்ற அளவிற்கு அந்த கடனால எந்த விதமான தொந்தரவுகளையும் கொடுக்க மாட்டார். பாப தொடர்புகள் இருந்தால் கடனால ஊரை விட்டு ஓட வைப்பார். இந்த இடம் ரொம்ப குழப்பமான இடம். இந்த இடத்த அப்படியே திருப்பி 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 மனசுல போட்டு பதிய வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கங்க. அடுத்து அதே கும்ப லக்னம், அதே சனிதான் 12 இடம் போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆட்சியாகவே சனியாக போட்டுட்டேன், கும்ப லக்னம் 12 சனி ஆட்சி. இது நல்ல இடங்க, இதை கூட மூல நூல்களில் இதிலெல்லாம் எங்கேயும் சொல்லலை, விளக்க நூல்களெல்லாம் பாருங்களேன். கும்ப லக்னத்திற்கு சனி 12 இருக்கிற நல்லாவே இருப்பார். கும்ப லக்னத்துக்கு லக்னத்திலே சனி இருக்கிறவரை பாருங்களேன், நல்லா இருக்க மாட்டார். இந்த இடத்துல தான் நான் பாபர்கள் 6-8-12 மறைஞ்சு ஸ்தான பலம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பை சொல்கிறேன். இந்த இடத்த பாருங்கள், அட்டகாசமான ஒரு இடம், அட்டகாசமான ஒரு இடம். பாபர் இந்த இடத்துல சனி 12 மறைந்திருக்கிறார், லக்னாதிபதியாகி 12 மறைந்திருக்கிறார். கும்ப லக்னத்தோட குணம் கடுமையான மந்தம், நிதானம், நயவஞ்சகம், அயோக்கியத்தனம், கேட்கறதுக்கு கசப்பிருந்தாலும் தாங்க உண்மை. சுயநலம், தனித்து செயல்படுதல், இருட்டில் இருத்தல், இருட்டில் இருக்கிறது, ராத்திரில வேலை செய்கிறது, நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறது, வாட்ச்மேனாக இருக்கிறது, நம்பிக்கை தன்மையற்று இருப்பது, நண்பர்களை வைத்து கொள்ளாமல் இருப்பது, தான் ஒரு தனி உலகில் சஞ்சரிக்கிறது, இதெல்லாம் கும்பலக்கணத்தோட குணம். பாருங்கள் யாராவது கும்பலக்கணமாக இருந்தால், ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மாதத்துக்கு 10 பேராவது என்கிட்ட கும்பலக்கணத்துக்கு பலன் கேட்குறீங்க. டெய்லி வந்து ஒரு 10-20 ஜாதகத்தில் ஒரு மாதத்திற்கு 10 இதாவது அப்படியே கும்பலக்கணம்னா கட 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 கடன் அந்த லக்னத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற கிரகங்களை பார்த்து அப்படியே சொல்லுவேன். அம்மாவோ அப்பாவோ கேட்பாங்க, அவரோ கேட்பாங்க. கும்பலக்கணத்தின் பிரியன் நான் மீதான லக்னம். ஆனால் கும்பலக்கணத்துக்கு பலன் சொல்லணும்னா எனக்கு அப்படியே சும்மா அப்படியே சுத்தம் எல்லாத்தையும் ஒரு 5 கேட்டுட்டு, எக்ஸலண்ட் குருஜி, 100% இப்படி தான் இருக்கிறான்னு வாங்க. 100% ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. ராகவி பற்றி எக்ஸ்பெர்ட் மாதிரி கும்ப லக்னத்தை பற்றி எக்ஸ்பெர்ட் தான். கும்ப லக்னம் 12 சனி மறைந்திருப்பது நல்லது. ஒரு பாபரான ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெற்று கேந்திர கோணங்களில் இல்லாமல் 12 சர வீட்டில் மறைந்திருப்பது மிகப்பெரிய மேன்மை, சனி திசையில மேன்மை. என்னங்கையா நடக்கும், லக்ன ஆதிபத்தியம் என்கின்ற குறைபட்ட ஆதிபத்தியங்களை 12 வீட்டின் வழியாக நிறைவாக தருவார். ஐயா ஒன்றும் இல்லை, சும்மா வார்த்தையில் டயலாக்லாம் பேசாத, வார்த்தையில் ஜாலக் பண்ணாத, என்னையா நடக்கும், லக்னத்துடைய துர்க்குணங்கள் அவ்வளவு மறைஞ்சிருக்கும். மனுஷன் நல்ல மனுஷனாக இருப்பார், லக்னத்துடைய துர்க்குணங்கள் அத்தனையும் மறைஞ்சிருக்கும். அவருடைய சோம்பல்தனம் மறைந்திருக்கும், மந்தத்தனம் மறைந்திருக்கும், நயவஞ்சகம் மறைந்திருக்கும், மனதிற்குள் மட்டும் இருக்கும், வெளிப்படுத்துறதுக்கு தைரியம் இருக்காது, அதை செயல்படுத்துறதுக்கு தைரியம் இருக்காது. லக்னாதிபதி மறைஞ்சு போனார், லக்னாதிபதி லக்னத்திலே அமர்ந்திருந்தார். அவர் மந்தம், நிதானம், நயவஞ்சகம், முதுகில் குத்துதல், சனியின் அத்தனை கெட்ட குணங்களும் கொண்ட ஒரு கடூரமான ஒரு மனிதராக இருப்பார். சுவர்கள் பார்த்தால் மட்டும் மாற்றம். ஜோசியம் என்னையா கும்ப லக்னத்தை இப்படி சொல்றீங்க, இரக்கமில்லாதது. ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா, நல்லவனும் கெட்டவனும், ஒருவன் நல்லவன் ஒருவன் கெட்டவன், பலர் நல்லதும் கெட்டதும் கலந்தவர்கள். செவ்வாயில் இருக்கிறவன் இப்படித்தான், செவ்வாய் லக்னத்தில் பிறந்தவன் இப்படித்தான், கடக லக்னத்தில் பிறந்தவன் இப்படித்தான், மிதுன லக்னத்தில் பிறந்தவன் இப்படித்தான், இது மாதிரி கும்ப லக்னத்தில் பிறந்தவன் இப்படித்தான். ஆனால் குணங்களின் அளவீடு இருக்கு. சரி, அதுக்காக 12 லக்னத்தில் பிறந்தவன் எல்லாம் யோக்கியனா அப்படின்னு நானே வந்துடுவேன், 12 லக்னத்திலையும் அயோக்கியம் பிறக்கிறான்.
எந்த லக்னத்தை சனி பார்த்தாலும் அந்த லக்னத்துடைய அந்த சனியின் குணம் இருக்கும். லக்னத்தோடு சனி சேர்ந்தால், லக்னாதிபதியோடு சனி சேர்ந்தால், லக்னத்தோடு சனி சேர்ந்து, லக்னாதிபதியோடு சனி சேர்ந்து, நீங்கள் என்னதான் நீங்கள் தலைகளும் உங்களுக்கு பொறாமை உண்டு, கேட்பதற்கு கசப்பாக இருக்கும். கும்பலக்கணக்காரங்களுக்கும் லக்னத்தில் சனி பார்த்து லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுக்கும் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அடிச்சாம்பாரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒத்துக்க மாட்டீங்க, ஒத்துக்கவே மாட்டீங்க. ஒத்துக்கவே ஒத்துக்காத ஏன் என்கின்ற கேள்வியை கேட்பது சனியின் குணம். வெளியே பார்க்குற சனி பார்க்கின்ற லக்னத்தை உடையவர்கள், சனி சேர்ந்த லக்னாதிபதியோடு சனி சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அடுத்தவனை பார்த்தால் பொறாமை உண்டு. லக்னத்தை எவனுக்கு சனி பார்க்கலையோ, ராசியில் எவனுக்கு சனி இல்லையோ, ராசியை எவனுக்கு சனி பார்க்கலையோ, அவன் மட்டும்தான் பொறாமப்பட மாட்டான். யதார்த்தம், யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, உண்மை மாணவர்கள் பின்பற்றாளர்கள் உண்மையை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல மிக அருமையாக இந்த இடத்துல தன்னுடைய பொறாமை குணத்தை மறைத்துக் கொள்கிறார். ஜாதகர் இயல்பாக இருக்கிறார். சமூக கும்ப லக்னம் சமூகத்தோடு ஒட்டமாட்டார். கும்ப லக்னம் சனி பன்னெண்டில் மறைஞ்சிருது, சமூகத்தோடு ஒட்டுவார். பொறாமை குணத்தை மறைத்துக் கொள்கிறார். அப்போ மறைத்துக் கொள்கிறார் என்றதில் பொறாமை குணம் இல்லை அப்படிங்கிற ஒரு மறைமுகமான அர்த்தம் அந்த இடத்துல வருது. இப்படி தாங்க பன்னெண்டில் இருக்கிற சனியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பன்னிரெண்டாம் இடம் பயணத்தை குறிக்கக்கூடியது, அயல் தேசத்தை குறிக்கக்கூடியது. இங்கிருந்தால் சனி இருக்கின்ற இடத்தை எந்த நாளும் கிடப்பார். பன்னெண்டில் சனி இருந்தால் வெளிநாடு போக முடியாது, வெளி மாநிலம் போக முடியாது. சமீப காலமாக தான் ஜோதிடர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் இதை உணர்ந்துக்கிறீங்க. ஒரு நிறைய பேர் பேசுகிறீங்க இல்லையா, ஐயா நான் அந்த இடத்துல தொழில்முறை ஜோதிடராக இருக்கிறேன், இந்த ஊரில் இருக்கிறேன், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் சில விஷயங்கள் இது எனக்கு, ஏன்னா கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. குரூப்பில் மட்டும் 40,000 பேர் இருக்கிறீங்க. 40,000 பேர் கொண்ட என் பேரில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பு ஆதித்ய குறிச்சி குரூப்பில் 40,000 பேர் இருக்கிறீங்க. இந்த 40,000 பேர் கொண்ட பெரிய குரூப்பில் ஒரு 4,000 பேராவது கமெண்ட்டை கொடுக்குறீங்க. அப்போ அந்த கமெண்ட்டில் வருது இல்லையா, இவ்வளோ நாள் 12 இடத்துல இருக்கிற சனி வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அவன் ஏன் வெளிநாட்டுக்கு போக மாட்டான்னு தெரிஞ்சவனு தான், உங்கள் அந்த சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு புரிஞ்சவனு தான் அப்படி டக்குன்னு பல் படித்தது. ஆகா 12 இருக்கின்ற சனி வெளிநாட்டை கெடுப்பார், அதே குருபார்த்தால் கொடுப்பார், அதுதான் சுபத்துவம். இங்கே பேச்சு 12 தனியார் கடத்தை பற்றி மட்டும்தான். ஆக 12 இருக்கக்கூடிய சனி 12 இடத்தை கெடுப்பார், பிரதேசம் போக வைக்க மாட்டார். அப்படி போனால் அங்கே சிக்கலை உண்டு பண்ணுவார். ஏதேனும் சுபத்துவத்தில் போக வச்சிட்டார்னா அங்கே போய் சிக்கலை உண்டு பண்ணுவார். கஞ்சனாக இருப்பார், கடுமையான கஞ்சனாக இருப்பார். சர வீடுன்றதுனால அதுவும் மறைஞ்சிருக்கும், தேவைப்படுகின்ற இடங்களில் செலவு பண்ணுவார். இந்த இடத்துல என்னென்னா, இந்த 12 இடத்த சனியை ஒரு வேடிக்கையாக சொல்கிறேன். 4 பேர் டிஃபன் பண்ண போகிறீங்க, 600 பில்லு வந்தது. 12 குருபார்த்தவன், 12 சுபகிரகம் இருப்பவன், 600 பில்லை அப்படியே தூக்கி வச்சுருவான். 12 சனி இருக்க பிறந்தவன் 150 அங்கே வச்சுருந்தா மச்சான் கொடுத்துரு பில்லுன்னுவான், அவன் காசை கொடுத்துருவான். அதுவும் நல்ல குணம் தானே, இந்தா மச்சான் கொடுத்துருன்னுவான். 12 சுவர் இருக்க பிறந்தவன் 600 அவனே கொடுப்பான், நான் நம்ம ஃப்ரெண்டுங்க சாப்பிட்டது இருந்தா அப்படின்ட்டு. சனி வலுக்க பிறந்தவன் கஞ்சன், ஆயினும் கஞ்சத்தில் ஒரு நேர்மை இருக்கும். கஞ்சத்தில் ஒரு நேர்மைன்றது என்ன, அடுத்தவன் கொடுப்பான்னு அவர் எதிர்பார்க்கல. இந்த கட்டம் 12 சனி இருக்க பிறந்தவர், அடுத்தவன் கொடுப்பான் என்ற அது ஒரு நல்ல குணம். அது நான் சொல்கிற நுணுக்கம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஜோதிடத்தை பயங்கர சைக்காலஜியாக உள்ளே போன வேணாம், பயங்கர சைக்காலஜியாக உள்ளே போய் ஒவ்வொரு ஜாதகத்தையும் அவ்வளவு இதாக துல்லியமாக பார்த்து வேணாம். இந்த இடத்துல ஒரு நல்ல குணம் தெரியுதா, நான் சாப்பிட்டதுக்கு நீ பணம் கொடுக்க வேண்டாம், இந்த 150 அப்படி, ஆனால் நீ எல்லாம் சாப்பிட்டதுக்கு நான் பணம் கொடுக்க முடியாது. 12 இடத்துடைய குணம், நீ சாப்பிட்டதுக்கு நான் பணம் கொடுக்க முடியாது, 600 பில்லு, நான் 150 சாப்பிட்டேன், இந்த 150 மச்சான் நீ கொடுத்துருன்னு வர. இந்த மாதிரி ஆட்களுடைய, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆட்களை பார்த்துருப்பீங்க. அன்பு மாணவர்களே, நான் கொடுத்த அமைப்பு 12 இடத்தோடு சனியின் தொடர்பை பார்த்து நீங்கள் அப்படியே அசந்து போவீங்க, பாருங்கள் செக் பண்ணி. ஆக இந்த இடத்துல லக்னாதிபதியின் உயரிய தன்மை வெளிப்படும். லக்னாதிபதியுடைய காரகத்துவமான கேடுகட்ட குணங்கள் எதுவும் வெளிப்படாது, கேடுகட்ட குணங்கள் மறைந்திருக்கும். மனிதர் நல்லவராக இருப்பார், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நயவஞ்சகராக இருப்பார், அது வெளியில் தெரியாது. மோசமான ஒரு அமைப்புகள் இல்லாமல் ஓரளவிற்கு நிதானம், மந்தம் இல்லாதவராக ஆனால் நிதானமானவராக. செவ்வாயை மாதிரி சந்திரனை மாதிரி சனி ஸ்பீடு கிடையாது, ஆனால் இந்த இடத்துல நிதானம் இருக்கும். சனி எப்போவுமே நிதானம், ஆனால் கும்பத்தில் மந்தம். எரும மாட்டு மேலே மழை பெய்யறது கும்பம், புரியுதுங்களா? ஒரு பசுமாடு, பசுமாடுன்னு கூட வேண்டாம், ஆடு ஓடும்ல, கொஞ்சம் ஆடு மாதிரி ஒரு கொஞ்சம் வேகமாக போகிறது மேலே மழை பெய்கிற மாதிரி மகரம். ஆக 12 இடத்தின் காரகத்துவங்கள் கஞ்சத்தனம்,
மற்ற விஷயங்கள் அனைத்திலும் ஒரு மாதிரியான ஆளுமை செலுத்தி லக்னத்தின் லக்னாதிபதியின் தன்மைகளை 12 இடத்தின் வாயிலாக சுபத்தன்மையோடு வெளிப்படுத்தும். நிறைவாக 12 இடத்துல ராகு, இது இங்கே மகர ராகு. ராகு 12 இடத்துல இருக்கலாம், ஆனாலும் இந்த இடத்துலையும் ஒரு இது உண்டு. அவர் ஒன்றும் சுபராக இல்லை, இயல்பான ராகு பற்றி தான் பேச்சு, இயல்பான ராகு பற்றி பேச்சு. இந்த இடத்துல அவர் செலவை தடுப்பார். 12 இடத்துல பாபச்செலவு சுபச்செலவு எதாக இருந்தாலும் தடுப்பார். மகர ராகுன்னு வந்துடுவேன். ஆ மேடம், இறுதுசுரான் நண்டு கண்ணின்னு ஒன்று வருது இல்லையா, அந்த பாடல் என்னவோ எதுவோ, அந்த பாடலை சொன்னவன் மெரிப்பே மிகப்பெரிய மகான், நம்மெல்லாம் அவன் கால் தூசிக்காக மாட்டோம். அவரும் ஒரு ஜோதிடர் தான், அவன் சொல்கிறதே தப்பு, மிகப்பெரிய மேதை. யாரோ ஒரு மேதைக்கு தான் இந்த மாதிரியான ஒரு சிந்தனை அமைப்புகளில் எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு மேதைக்கு தான் ஆ மேடம் இறுதுசுரான் நண்டு கண்ணி ஐந்து இடத்தில் கருணாகம் எனப்படும் ராகு அமர்ந்து நிற்கல் அப்படிங்கிற பாடலில் அந்த பல நூறு பல ஆயிரம் ஆராய்ச்சிக்கு பிறகு, அப்போல்லாம் இப்போவது 1000 ஆராய்ச்சி பண்ணுறோம், அப்போல்லாம் எத்தனை ஜாதகத்தை எங்கே எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. அப்படி இருந்தும் இவங்கெல்லாம் ஒரு மனமடக்கின சூழலில் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கணும். மகர ராகு இவர், இந்த மகர ராகு 12 இடத்தின் கெடுபலன்கள் அனைத்தையும், 12 இடத்திற்கு இடையே உள்ள ஒரு பாபத்துவ செலவுகள் அத்தனையும் அப்படியே நிறுத்தி வைத்து சனியின் பலன்களை அங்கே செய்வார். லக்னாதிபதி வேறு இல்லையா, அப்ப லக்னாதிபதி 12 இடத்துல இந்த ராக வெளிநாட்டுக்கு அனுப்புவார். இருக்கும் இடத்தை பிரதிபலிக்கக்கூடியவர். சனி கெடுப்பதற்கும் ராகு கெடுப்பதற்கும் உள்ள வித்தியாசம், 12 உள்ள ராகு நிரந்தரமாக சனி நிரந்தரமாக வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்காமல், சிட்டிசன்ஷிப் வாங்காம சில பல புக்திகள் வரைக்கும் ஒரு மனிதரை வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூரங்கள் அயன சயன போகம் என்று சொல்லப்படக்கூடிய நகரத்தினின் மூலமாக நகர்ந்து கொண்டே இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய பொருட்களின் மூலமாக ஒரு நிலையில சுப செலவுகளை மட்டும் கொடுத்து, ஒரு நிலையில அசுப செலவுகளை தடுத்து, ஒரு நிலையில மனிதனை சிக்கனக்காரனாக்கி அவனை சேமிப்புகளில் இருக்கக்கூடியவனாக்கி மகர ராகு என்பதால் இந்த இடத்துல அவர் இயல்பாகவே நல்லதை செய்வார். சனியின் காரகத்துவங்கள் வழியாக, சனியின் காரகத்துவங்கள் வழியாக இதனை அடுத்து நீங்கள் சனிக்கு கிடைக்கக்கூடிய இது ராகுவிற்கு கிடைக்கக்கூடிய பார்வை இணைவு சேர்க்கை என்பதை நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல பார்த்துக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த 6, 8, 12 இந்த வீடியோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பொது வீடியோவாக பேசின ஒரு நல்ல கண்டென்ட்டு, அதனால் அடுத்த வீடியோ 1, 4, 7 பற்றியும் போட்டுடுறேன். 2, 5 அடுத்த பாவங்களே ஒரு 2, 3 வீடியோவை போட்டுடுறேன். இது மாதிரி நல்லதா மனசில் தைக்கிறதா, உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி நீங்கள் கேட்குறது, உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி கேட்கணும்னா 1000 வீடியோ போட்டிருக்கேன், போய் தேடுங்க, தேடினா தான் கிடைக்கும். தேடாமல் கிடைக்கிறதுல இங்கே ருசி இருக்காது. 2000 வீடியோ கண்டென்ட் வீடியோ போட்டிருக்கேன். ஓ, எந்த வீடியோவில் உங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறேன், உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்துக்கோங்க. யாராவது ஒருவர் இதே மாதிரியான நல்ல கருத்துக்கள் கேட்டீர்களே ஆனால், அன்பு மாணவர்களே, அன்பு பின்பற்றாளர்களே, அப்படியே ஃப்ரீ வீடியோவை போட்டுறேன், இதனை எடுத்து பாருங்கள், 1, 4, 7 போடலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.